Hi, hello viewers. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இசை சங்கமம் கிராண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளுடைய இந்த சேனல்ல முதல் பாடமாக நம்ம ஒரு சரஸ்வதி துதி பாடல் பார்க்கலாம். இவங்க எங்களுடைய பொண்ணு நித்யஸ்ரீ. வணக்கம் சங்கம். இவங்க நம்ம சேனலுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம பாடுறத வகுப்புல சொல்லி கொடுக்கிறோம். அத ஒரு ஸ்டூடண்ட் வாங்கி பாடுவாங்க இல்லீங்களா? அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த வகுப்பு இப்படி நிர்ணயிச்சிருக்கோம். சோ இப்போ நாங்க சொல்லி கொடுக்கும்போது நீங்க உங்க இடத்துல இருந்தே அத கேட்டு பாடுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்கிறதுக்கு வேணும் இல்லீங்களா? ஏன்னா நாங்க கிளாஸ்ல லைவா எடுத்தாக்கா அது கொஞ்சம் இன்ஆர்டரா இருக்கும். அதனால இப்ப நம்ம கிளாஸ்ல எப்படி லைவா எடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வகுப்பு நாங்க இப்படி நிர்ணயிச்சிருக்கோம். சோ நான் பாடப்பட இவங்க அதை பின்வாங்கி பாடி காட்டுவாங்க. நீங்களும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, வகுப்புல இருக்கிற ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப நான் இன்னைக்கு அஞ்சு சுதியில தான் எடுக்க போறேன். அதுல சாப்பாசா பாடிட்டு நம்ம வகுப்பு துவங்கலாம். சரியாமா? பாடல்கள் நல்லா வரும். எதுக்கு ஸ்லோகம் முதல்ல நம்ம கத்துக்கிறோம்னா, ஸ்லோகத்துக்கு பாடல் மாதிரி பல்லவி சரணம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ஃபார்மேஷன். ஒரு புதுசா ஒண்ணு கொடுத்தா நம்ம உடனே அதை உணர்ந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதை பாடுறோமா அப்படின்னு நம்ம ஸ்லோகங்கள் மூலமா கத்துக்க முடியும். ஸ்லோகங்கள் பாடும்போது நம்மளுடைய குரல் தானாவே நல்லா விரிவடையுது, சப்தமா பாட முடியும். இது எல்லாமே நீங்க ஸ்லோகம் பாடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கவனிக்க முடியும். கவனிச்சுட்டு பாடி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உபயோகமா இருந்ததுன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் நம்ம தொடர்ந்து வகுப்புகள் பார்க்கலாம். சரிங்களா? இசை சங்கமம் கிராண்ட் சேனல், இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா இது தெரிவிங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.